யாராவது செவ்வாய்க்கிழமையோ அதை போட்டுக்கிட்டு நீ பண்ண வேண்டிய வேலையில உங்களுக்கு பண்ணு. உன்னை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். இதை போட்டுக்கிட்டு மரம் வெட்டா செமத்தியா இருக்கும். கண்ணாடி எங்கப்பா இருக்கு? கொஞ்சம் போஸ்ட் கொடுப்போமா? இதுல பட்டன்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. வர்க் ஹவுஸ் 9000 டிவைஸ் இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. உங்க வேலைய ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னும் 10 செகண்ட் இருக்கு. 10 9 8 7 6 ஐயோ பொருள் ஏதோ வச்சது தெரியலையே. 4 3 இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. வர்க் ஹவுஸ் 9000 டிவைஸ்க்கு நீங்க பண்ண வேலை பத்தல. நீங்க இப்பவே உடனடியா வேலையை ஆரம்பிச்சாகணும். நீ ஒண்ணும் எனக்கு பாசு கிடையாது. கிளம்பு, காத்து வரட்டும். ஒழுக்கம் இல்லைன்னா கண்டிப்பா தண்டனை வழங்கப்படும். உனக்கு என்ன பெரிய அறிவாளி நினைப்பா? உன் குப்பை தொட்டில போட்டா எல்லாம் சரியாயிடும். இப்ப பாரு. சரி, என்ன மன்னிச்சுக்கோ. அதான் வந்துட்டோம்ல. ஷாக் அடிச்சது போது நிறுத்து நிறுத்து. வீணா போச்சு. உன்னாலதான் அந்த பானை உடஞ்சு போச்சுடா. அந்த வில்ல என்ன பண்ணுவான்? முரத்தை வெட்டிக்கிட்டு இருப்பான். தண்டனை தம்பி, அவனை புடுறோம். சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. நல்லா அடிச்சடா தம்பி. கலக்கிட்டடா. இன்னைக்கு நீங்க சொத்திக்கடாரே. தம்பி ஓடாதீங்கடா, நுழுகடா. வேலையை தொடங்கிருக்கு. இன்னும் 10 செகண்ட் இருக்கு. 9 யாருக்கு தெரியும் நம்மள நிம்மதியா விட்டா ஜாலி தானே? போட தம்பி, போய் பார்க்கலாம். ஓகே. ஒன்னும் நடந்தாலும் நான் இந்த இடத்த வந்து நகரம் பண்ணடா. அவனுக்கு சொரணியே இல்ல.
ஏ குட்டி சட்டிகளா எழுதுறகடா, எனக்கு செய்யிறதுக்கு நிறைய வேலை இருக்குடா. நீங்க ஒழுக்கம் இல்லாம நடந்துக்கிட்டதனால அப்புறம் எல்லாருக்கும் ஆபத்து தண்டனை வழங்கப்படும். என்ன ஒண்ணே எனக்கு தயவு செஞ்சு காப்பாத்துக்கடா, இந்த ஹெல்மெட்டை மட்டும் என் மண்டையை மட்டும் எடுத்து கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறடா பிளீஸ்ரா, தயவு செஞ்சு சொல்றேன். எனக்கு உதவி செய்ய தம்பி, இது மறுபடியும் தண்டனை வழங்கப்படும். சரிடா மாட்ட அடே, வேற எதுவும் ஓடலமோ கண்டிப்பா. அப்பா சாமி என்ன ரெண்டு பேரும் விட்டுடு, ஒழுக்கம் இல்லாம நடந்துக்காக தண்டனை வழங்கப்படும். கயிறு ஈடா. ஓகே. வெளியில வர போறோம்னு சொல்றோம். மறுபடியும் நம்ம காட்ட காப்பாத்திட்டோம். தண்டனை கடுமையாக வழங்கப்படும். சரி, என்ன மன்னிச்சு விட்டுடு, நான் திரும்பவும் போய் வேலையை பாக்குறேன். முதலாளி அது உடஞ்சு போச்சு. நான் ஒண்ணும் பண்ணல முதலாளி, அந்த காரணிகளாளி. அப்புறம் நான் சாப்பாடு எப்படி சாப்பிடுறது சொல்லுங்க முதலாளி, சொல்லுங்க. ஹலோ ஹலோ, கடவுள் நல்ல வேலை மட்டும்தான் சோதிக்கிறாரு. ஏன்
என் காடுகளே ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, இங்க இருக்கிற எல்லா மரத்தையும் நான் வெட்டி வீசிடுவேன். ஹலோ, நான் தான் விக்கி பேசுற உலகத்திலேயே சிறந்த லாகரு. என்ன பஞ்சு பேசிட்டு இருக்க? ஹாய் முதலாளி, நான் இங்க நிறைய வழிய பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த கரடிக்கு தோணுதா? எப்ப பேசுறாலும் கரடிகளை பத்தியே தான் நீ பேசிட்டு இருப்பியா? இதே கதையை எத்தனை நாள் தான் சொல்லுவேன்? சரி முதலாளி, நானே பாத்துக்கிறேன். என்கிட்ட ஒரு பெரிய பிளான் இருக்கு. ஒரு பிளேனை வாங்கி அதுல ஒரு பைலட்டை வச்சு இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சிடறேன். அப்புறம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். என்ன இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல, போய் வேலையை பாடுறோம். சரி 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 முதலாளி, ஒரு நிமிஷம் முதலாளி. அது வந்து இப்ப என்னடா பண்றது? வேற என்ன பண்ண முடியும்? போய் வேலையை தான் பார்க்கணும். அந்த குண்டைகளை இங்கிருந்து அனுப்பி வச்சாதான் நம்மளால வேலையை பார்க்க முடியும். ஆனா அதுதான் முடியாதே. அவங்க ரெண்டு பேரும் என்னைய கடுப்பேத்துறதே வேலையா வச்சிருக்காங்க. என்னோட பாசும் என்ன கடுப்பேத்திக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாருக்கும் நான் ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்குறேன். ஓப்பனிங் எல்லாம் ரொம்ப நல்லதா இருக்கு, ஆனா பினிஷிங் தான் சரி இருக்காதே. என்னோட மண்டைகள் ஏதாச்சும் யோசனை வருதான்னு யோசிச்சு பாப்போம். பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு, இது செடிகளை பத்தினதும் மரங்களை பத்தினதும் தான். மரங்களை பாதுகாத்து இயற்கைக்கு நண்பனா இருப்போம். என்ன சொல்றா இவ? ஐடியா கடச்சிடுச்சு. முதல்ல இத சாப்பிடுறேன், நிச்சய முடியும். நான் பிடிச்சிட்டு என்ன வலிக்கவே இல்லை. தம்பி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? டே அண்ணா, எனக்கு எதுவுமே ஆகல பாருடா. விழுந்தது கூட எனக்கு வலிக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷம்டா. கொஞ்சம் பொறுமையா இரு, வேணும்னே மேல விழலாம். நாம எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். நாம எப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஆக கூடாது? நம்ம நட்பு தொடங்கிறதுக்காக இந்த கேக்க நானே செஞ்சேன். அவனை நம்பாத, இது ஒரு ட்ராப். தள்ளி போடு. என்னடா உனக்கு? இந்தாப்பா, இதோ நீயே வச்சுக்கப்பா. நான் மரத்தை வெட்டி ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன். இரு, நீ நிஜமா தான் சொல்றியா? ஓஹா, நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு ஜாலியா டிவி பார்க்கலாம்னு இருக்கேன். இந்த மட்டும் என்ன பெரிய பிளான் போட்டு? என்னடா இது, இந்த கடை கிடக்குது. வேலை வேற நிறைய இருக்கு. சரி, நம்ம போய் பார்ப்போம். புரியல தம்பி, எனக்கு எதுவுமே புரியல. இந்த பூக்களை பாத்தீங்களா அரசரே, பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல. என்னோட தோட்டத்துல இருந்து உன் கைய முதல்ல எடுத்து. ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாரு, நிறுத்து. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போ. அமைதியா பாரு, இப்ப அவன் கண்டிப்பா மாட்டு தாண்ட போறான். எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். பாத்தியா, நான் தான் சொன்னல்ல, போய் சொன்னியா? வெக். என்னது கத்தியோ? நிஜமாவா? எந்த கத்தியை வச்சுக்கிட்டு மரத்தை என்ன பண்ணா? நான் தேவையில்லாத விஷச்செடிகளை தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அந்த மரங்களுக்கெல்லாம் ஒண்ணு ஆகாம நல்லா வளரும். நான் அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அச்சோ, அவன் உதவிதான் செஞ்சிருக்கோம். இப்போ உனக்கு தண்ணி ஊத்துறேன். உண்மையில இவ்வளவு செடியை நட்டு வைக்கிறான், நம்பவே முடியலையே. அவன் நிஜமாவே மாறிட்டான், காடுகளுக்கு நண்பன் ஆயிட்டான். அவன் கேக் நல்லா இருந்துச்சு. ஆனா அவன் மேல ஒரு கண்ணு வச்சிருக்கணும். அப்படிதான், நீ சீக்கிரமாவே பெருசா வளர்ந்துருவ. நான் நிஜமா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜமடா அது மரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறது. வாடா, அவன் பின்னாடியே போலாம். ஏய் இரு பாரு.
நீ நல்ல வேலை பண்ணப்பா, என்னை காப்பாத்துறதுக்கு நன்றி. கண்டிப்பா நீங்க என் வீட்டுக்கு வரணும், நானே என் கையால உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன். நிஜமாவா? எனக்கு வீட்டு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். இப்பவே வர. இந்த ரெண்டு தடியனுங்க மட்டும் வருவாங்கன்னு பார்த்தா எல்லாரையும் கூட்டு வந்திருக்கானுங்க. ரொம்ப சந்தோஷமா, நீங்க எல்லாரும் பசியில இருக்கீங்க, நல்லா சாப்பிடுங்க. என்னதுல சூப்பரா இருக்கு. நீங்க அரசர விடுங்க. ஹலோ லோகர்விக், இப்ப உன் வீட்டுக்கு ஒரு பார்சல் வரும், வாங்கி வை. சரி, ஒரு நிமிஷம் இருக்க. என்ன பார்சல்? விக்கோட வீட்டையே நாசம் பண்ணிட்டோம். அப்ப கூட அவனுக்கு கோபமே வரல. எனக்கே அவனை பிடிக்குதுன்னா பாத்துக்கவே. எனக்கு சரியா பண்ணல. அவன் ஏதோ பிளான்ல இருக்கிற மாதிரி தானே தெரியுது. அப்படியெல்லாம் இல்ல, நீ எப்பவுமே தப்பாதான் பாக்குற. அவன் எவ்வளவு அழகா மரத்தையும் செடியும் பாத்துக்கிட்டான்னு பாத்தல. சரி, மின்மணி பூச்சி. மின்மணி பூச்சி எல்லாம் வச்சு விக்கிட்ட நாம நடந்ததுக்காக மன்னிப்பு கேட்கலாமா? சரி, கண்டிப்பா பண்ணலாம். பட்டர்ஃப்ளை, உன் ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு இந்த சைடு வா. நான் நினைச்சது மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது இங்கதான் இருந்தாகணும். நான் கண்டுபிடிச்சிட்டே என்னோட பாடைய சத்தம் வராத மரவெட்டி. அந்த குண்டெடுக்க நான் நல்ல வேணும் நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மொத்த காட்டுல இருக்கிற மரத்தையும் இன்னைக்கு நைட்டோட நைட்டா தூக்கிறேன்டா. இன்னும் நமக்கு ஒண்ணு போதுன்னு நினைக்கிறேன். வேலை முடிஞ்சது. எங்க ஓடுற? எங்க ஓடுனாலும் பிடிச்சிருவேன். என்னது? ஆகா, இவனுங்க எங்க இந்த பக்கமா வந்திருக்காருங்க. இப்ப என்ன பண்றது? எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்க வேண்டியதான்டா. அது எங்க போச்சு? அதோ அங்க இருக்கு. இங்க வந்துரு, உன்னால தப்பிக்க முடியாது. பார்த்து போடா, ரொம்ப இருட்டா இருக்கு. இந்த மரங்கள் ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்கு? என்னாச்சுன்னு தெரியலையே. இப்ப மாட்டிய என்கிட்ட. நீ ரொம்ப கடுப்பேத்துற. ஓடாத, நில்லு. உன்னை நான் பிடிக்க பண்ண மாட்டேன். ஒழுங்கா அங்கேயே இரு. இப்ப மாட்டினியா? இது எப்படி நடந்துச்சு? லோகர்விக், லோகர்விக், அந்த கரடிகளை ஏமாத்தி வேலையை முடிச்சியா இல்லையா? எனக்கு அப்பவே தெரியும்டா உன்ன பத்தி. சரி, இங்க என்ன பாட்டு நடக்குது? லோகர்விக், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்?
பண்ணி கொடுத்து விட மாட்டோம். பாத்துக்கே.